SRMP Global Railways in கொல்லத்திலிருந்து வாரணாசிக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 9 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. சாலை பணிகளை விரைவாகவும் தரமாகவும் மேற்கொண்டு முடிக்க வேண்டும் என அரசு அலுவலர்களுக்கு ஆணையிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து இது தொடர்பாக நேரடி ஆய்வில் ஈடுபடவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அவர்களிடம் உரையாற்றிய முதலமைச்சர் 2 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதே வழியில் சிறப்பாக திட்டமிட்டு இந்த ஆண்டும் பருவமழையை எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் துன்புறாத வகையில் தகுந்த முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கட்டளையிட்டுள்ளார். சாலை பணிகளை மேற்கொள்ளும் துறைகள் அனைத்தும் விரைவாகவும் தரமாகவும் பணிகளை மேற்கொண்டு முடிக்க கண்டிப்போடு ஆணையிட்டிருக்கும் முதலமைச்சர் இது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து நேரடி ஆய்வில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட பேரிடரை கருத்தில் கொண்டு மனித உயிரிழப்புகள் சொத்துக்களுக்கு அழிவு ஏற்படாமல் தடுக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படவும் முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்.